நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுச் சென்ற இடத்திலிருந்து இஸ்லாமிய ஆட்சி உலகெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அன்னாரின் தோழர்கள் என்றும் உறுதியாக இருந்தார்கள். இதனால் இன்று இஸ்லாம் முழு உலகிலும் பரவி காணப்படுகின்றது. இஸ்லாம் பரவுவதற்கு முன்னரே அரபு நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையிலான தொடர்பு மிக நெருங்கியதாக காணப்படுகின்றது. 21வது நூற்றாண்டில் வர்த்தக ஜாம்பவானாக மாறிவரும் சீனா அன்றைய காலப்பகுதியிலும் வர்த்தகத்தின் பிரதான மையமாக திகழ்ந்தது. இந்த வர்த்தக நடவடிக்கைகள் சீனாவுக்கும் இஸ்லாம் பரவ காரணமாக அமைந்திருக்க கூடும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள். கிறிஸ்துக்கு பின் 616 618 இடைப்பட்ட காலப்பகுதியில் முதன் முதலாக சீனாவில் இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது என தொல்பொருள் குறிப்புகள் மூலம் தெரிய வந்துள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முக்கிய சஹாபிகளில் ஒருவரான சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதன் முதலாக சஹாதாவின் செய்தியை சீனாவுக்கு எடுத்துச் சென்றார் என்று கலை களஞ்சியங்கள் சான்று பகர்கின்றன. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சீன பயணத்தில் பிரபலமான 3 பேர் உள்ளடங்கியிருந்தார்கள் என வரலாற்று குறிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஹசான் பின் தாபித், ஒய்ஸ் அல் கரணி போன்றவர்களும் இதில் அடங்குவார்கள். சீனாவுக்கான இவர்களது 2வது பயணம் பாரசீகத்திலிருந்து ஆரம்பமான யூனான், மணிப்பூர், சிட்டகோங் இவர்களது பிரதான பயணப்பாதையாக அமைந்தது. இஸ்லாமிய வரலாற்றில் 3வது கலீஃபாவான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய கலீஃபாவின் சிறப்பு தூதுவராக சீன மன்னரின் அரச சபைக்கு அனுப்பப்பட்டார்கள். இது சீனாவில் இஸ்லாம் பரவுவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது எனலாம். இதேவேளை நீண்டகால வரலாற்று மரபுரிமைகளை கொண்ட சீனாவின் பள்ளிவாசல்கள் உலக மரபுரிமைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. சீனாவில் முதன் முதலாக அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் சூ நகரில் அமைந்துள்ள குவைன் சிங் பள்ளிவாசல் என்று வரலாற்று குறிப்புகள் எடுத்து காட்டுகின்றன. இந்த பள்ளிவாசல் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் கட்டப்பட்டதாக இருக்கக்கூடும் என்று வரலாற்று ஆய்வாளர் ஒருவர் அபிப்பிராயப்படுகிறார். பள்ளிவாசலில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மினாரா 10வது நூற்றாண்டில் அமைக்கப்பட்டதொன்றாக தெரிய வந்துள்ளது. இஸ்லாமிய ஹலீஃபாவின் சிறப்பு தூதுவராக சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணத்தை குறிக்கும் ஞாபகார்த்த பள்ளிவாசல் ஒன்றை அமைக்குமாறு சீனாவை ஆண்ட ஹாஓ சொம் மன்னர் உத்தரவிட்டுள்ளார். அதனால் இந்த பள்ளிவாசல் நபிகள் நாயகத்தின் நினைவாக கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்களது மறைவுக்கு பின்னர் சீனாவுக்கு சென்ற வர்த்தகர்கள் மூலமாக இஸ்லாம் நிலைத்து நின்றதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. பௌத்த மத சித்தாந்தங்களை பின்பற்றிய மக்களுக்கு மத்தியில் இஸ்லாம் அறிமுகமானது. ஆனால் அங்குள்ள மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை திணிக்கவோ பலாத்காரமாக மதத்தை அறிமுகம் செய்யவோ அவர்கள் எத்தனிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். சீனாவில் நீண்டகால வரலாற்றை கொண்ட முஸ்லிம்கள் இன்று பல சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வந்தாலும் அமைதியாக வாழ்ந்து வருகிறார்கள். சீனாவின் சகல பகுதிகளிலும் முஸ்லிம்கள் இன்று செறிவாக வாழ்ந்து வருகிறார்கள். வடமேற்கு பிரதேசமான சிங்ஜியானில் கூடுதலாக முஸ்லிம்கள் வாழ்ந்து வருகிறார்கள். சீனாவில் கடந்த 20 வருடங்களில் இஸ்லாமிய கல்வியை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பள்ளிவாசல்களில் பாடசாலைகள் இயங்குகின்றன. அரசாங்க இஸ்லாமிய கல்லூரிகளும் சீனாவில் இயங்குகின்றன. சீனாவைச் சேர்ந்த மாணவர்கள் அல் அஸ்ஹர், தமஸ்கஸ் பல்கலைக்கழகங்களிலும் சவுதி அரேபியா, ஈரான், பாகிஸ்தான், மலேசியா போன்ற நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் கற்று வருகிறார்கள். சீன முஸ்லிம்கள் ஹனஃபி மஸ்ஹபை பின்பற்றுகிறார்கள். சூகி எனப்படும் இனக்குழுவைச் சேர்ந்தோர் சூஃபி முஸ்லிம்கள் என அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்விலிருந்து தெரிய வந்துள்ளது. சீன மக்கள் கப்பல் மூலமாக ஆரம்ப காலங்களில் ஹஜ் பிரயாணத்தை மேற்கொண்டதாக வரலாற்று சான்றுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அட்மிரல் சுங்கி என்ற மாலுமியும் முஸ்லிம்களும் கிறிஸ்துக்கு பின் 1370 காலப்பகுதியில் ஹஜ் பயணத்தை மேற்கொண்டு மக்கா சென்றதாக தெரிய வந்துள்ளது. உலக வல்லரசான சீனாவிலும் இன்று இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. மதச்சார்பற்ற கொம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு மத்தியில் அங்கு இஸ்லாத்தின் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சீனாவை மறந்துவிடவில்லை. சீனா சென்றேனும் கல்வியை தேடு என்று நபிகளாரின் பொன்மொழி இதற்கு சிறந்த சான்றாகும்.